உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். டேய் எழுந்திரா. யோ லாக்க ஓபன் பண்ணு இல்ல கழுடியா. எங்கே போயிருப்பாங்க தெரியலீங்களே சார். கண்டிப்பாக அவன் வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க சார். வாங்க. இல்லாதப்போ இந்த போட்டோ தான் எனக்கு துணையா இருந்துச்சு. என் கூட நீ இருக்கிற மாதிரியே ஃபீலிங் கொடுத்துச்சுடா. அதான் நான் வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு என் போட்டோ பூவி? என் பாரதியோட அந்த முகத்தையும் என்னால மறக்க முடியல. நீ தான் என் பாரதியும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்கிட்ட நெருங்கவும் முடியல. உண்மையான காதல் ஏழு ஏழு ஜென்மம் ஆனாலும் ஒன்னு சேரும்னு சொல்லுவாங்க. உங்க பாரதி எடுத்த ரெண்டாவது ஜென்மத்தோட முகம் இது. உங்க பாரதி இந்த ஜென்மத்திலேயே ரெண்டாவது ஜென்மமும் எடுத்துட்டா. அந்த கடவுள் என்னையும் உங்களையும் பிரிக்காம இருக்க என் முகத்தை மட்டும்தான் மாத்திருக்காரு. என் மனச இல்ல புவி. பாரதி பாரதி என்ன மன்னிச்சிரு. நீ என் பாரதி தான். எனக்காக ஒரு வரமா அந்த முகம் அது. இந்த முகம் எனக்கு பிடிச்சிருக்கு பாரதி. ஹே புவி, சென்டிமெண்டா பேசி ரொமான்ஸ் முடுக்கு வரீங்களா? இதுதானே வேணாங்கிறது. போங்க.
இங்க போற விடுங்க போங்க போங்க பிச்சி போடுவே இங்க போற விடுங்க போவே உங்களுக்கு முதல்ல ஏ முகம் பரிச்சயம் ஆட்டோம் அதுக்கு அப்புறம் தான் ரொமான்ஸ் கேடோம் அத எப்படி நாதா நீ என் பாரதி முழுசா ஏத்துக்கிட்டல அப்புறம் எதுக்கு இந்த பரிச்சயம் பந்தயம்னா இங்க பாரு என் பாரதிய கொஞ்சி கெஞ்சி கட்டி பிடிச்சு அப்படியே அவளுக்கு மொத்தம் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா பாரதி ஏன் இப்படி பாக்குற எத்தனை நாள் நான் சக்தியா என் அருமை புருஷனோட இந்த முகத்தை வேற யாரோன்னு தானே பாத்துட்டு இருந்தேன் அத நினைச்சு பாக்குறேன் அதுக்கு ஒண்ணு பனிஷ் பண்ணோம்ல என்ன பண்ணலாம் என்ன தோணுதோ அது செய் ரொம்ப நாள் கழிச்சு அந்த தண்டனை உனக்கு கொடுக்க போறேன் நீ கண்டிப்பா வாங்கிக்கணும் மாட்டேன்னு சொல்லி ஆட்டம் பிடிச்ச குடு அடம் பிடிக்க மாட்டேன் ஓகே இப்ப வேண்டாம் இது பனிஷ்மெண்ட் நான் போறேன் எங்க போற பாரதி அழகழகா தொடுகிறதே மலக்காத்து அடிமரமும் அசஞ்சிடுதே அத பார்த்து கருங்கல்லான போதிலுமே சில என்றாகும் காதலிலே சிறு புல்லொன்று வாழ்ந்திடவே மழை சிந்தாதோ மேகங்களே என்னாலுமே இந்த ஏகாந்தமே தொட்டு தொடர்ந்து தொடர்ந்து வருமே அழகழகா தொடுகிறதே மலக்காத்து அடிமரமும் அசஞ்சிடுதே அதை பார்த்து வெண்பது வானை நீங்க எண்ணிடுமோ எத்தனை ஜென்மங்களான போதும் மங்கிடுமோ யாரது வாசல் என்பதை பார்த்து சேருமோ அதிகாலை காதலை சேர ஜாதகம் கேட்க காதல்லதுதானே உலகின் மொழியே அழகழகா தொடுகிறதே மலக்காத்து அடிமரமும் அசஞ்சிடுதே அத பார்த்து Thank you.
நம்ம குழந்தை உன் வயித்துக்குள்ளே கலைஞ்சு போச்சுன்னு அம்மா சொன்னாங்க. என் குழந்தை என்னை பார்க்காமலே போயிடுச்சுன்னு நான் வருத்தப்படல பாரதி. செத்து போயிட்டான்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்தேன். என் பாரதி உயிரோட வந்தா போதுங்கிற மனநிலையில தான் நான் இருந்தேன். என் பாரதி வந்துட்டா போதும். ஒரு குழந்தை என்ன, ரெண்டு குழந்தை கூட நம்மளால பெத்துக்க முடியும். அந்த தெம்பு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருந்துச்சு. கரெக்டா நான் நினைச்ச மாதிரி நீ வந்துட்ட. அதனால போனதை நினைச்சு கவலைப்படாம நம்ம அடுத்த நடக்க வேண்டியதை பத்தி யோசிப்போம். அது இல்ல புவி, உங்களுக்கு வேணா அந்த வருத்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. ஒரு வீட்டுக்கு மருமகளா வரப்போற முதல் கடமையே அதுதான். அந்த குடும்பத்துக்கு வாரிசு பெத்து கொடுக்கறதுதான் கடமைய. தம் உயிரே போனாலும் தம் வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த உயிரை காப்பாத்தி அந்த குடும்பத்துக்கு வாரிசு கொடுக்கறதுதான் நல்ல மருமகளோட இலக்கணம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த இலக்கணத்தை நான் எழுதிட்டேன் போவே. நீ ஆக்சிடென்ட் ஆகி உயிர் பிழைச்சது நான் செஞ்ச புண்ணியம்டா. நீ எனக்கு திரும்ப கிடைச்சது பெரிய வரம்டா. எனக்கு என் சந்தோஷம், என் நிம்மதி, என் மூச்சு கூட நீதான் பாரதி. உன்னை தவிர எனக்கு வேற எதுவுமே பெருசா தெரியலடா. உனக்காக நான் என்ன வேணா இறக்க தயாரா இருக்க. என்னையும் கூட. புவி வேண்டாம், இனிமே நம்ம எதுக்காக வாழக்கூடாது. உங்களுக்காக நான், எனக்காக நீங்கன்னு இருக்கிற வரைக்கும் நாம எதை இழந்தாலும் அதுக்காக கவலைப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பிரிவு துயரம் அது எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டோம். இனிமே நாம சந்தோஷமா இருக்கணும் புவி. பாரதி, அந்த சந்தோஷத்தை நான் கொடுக்க தயார். நீ தயாரா? எதுக்கு தயார்? நீ தயாராக. நீங்க அங்க வந்து நிப்பீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அத்தை கோயிலுக்கு போகணும்னு சொல்லிருக்காங்க, நான் போறேன். ஹே பாரதி, ஆண் பாவம் பொல்லாது பாரதி. கோயில் வரதுன்னு சொல்லி நீ பட்னி கிடக்கலாம், ஆனா கட்டிட்ட புருஷன பட்னி போட்ட. இங்க பாரு, நீ எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. அந்த பாவத்துக்கு பரிகாரம் என்னன்னு எனக்கு தெரியும். நீங்க ஆளை விடுங்க. பாரதி நில்லு, சொன்னா கேளு. உன்னை எப்படி திரும்ப வர வைக்கணும்னு எனக்கு தெரியாதா? மரியாதையை நான் கேட்டதை கொடுத்துட்டு போ, இல்லைன்னா நான் மௌத்த ஆர்கன் வாசிக்கிறத நிறுத்த மாட்டேன். நீயும் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். அட்டம் பிடிச்சா விட மாட்டீங்களே புவி. ஹே
பாரதி, இது சீட்டிங் பாரதி. மரியாதை என் மவுத் ஆர்கன் கொடுத்துட்டு போ. என் வீக்னஸ் தெரிஞ்சு இந்த மயக்க பாக்குறீங்களா? இந்த மவுத் ஆர்கன் இன்னைக்கு முழுக்க என்கிட்ட இருக்கட்டும். கண்ணத்து கெட்டினது வாய் கெட்டாம போயிடுச்சு. எல்லா சொந்த பந்தங்களுக்கும் பத்திரிகை கொடுத்தாச்சு. முறைப்படி சம்பந்திக்கும் பத்திரிகை கொடுக்கணும். சண்டை போட்டுட்டோம், இப்ப எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறது? ஆமா, முந்திரி கொட்டையாட்ட முந்திக்கிட்டு வாய விட்டுறது, அப்புறம் தவள மாதிரி தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன்னு புலம்புறதே உங்க வேலையா கிடக்கு. அதெல்லாம் சிதம்பர ஐயா மனசுல வச்சுக்க மாட்டாருங்க. அவர் பேச்சுதான் கண்டிப்பா இருக்குமுங்க, ஆனா அவர் மனசு வெள்ளந்திதான். அதனால அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேணாமுங்க. ஊருக்கு போன நந்தன் இது வரைக்கும் வரல, போன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. என்னாச்சு? அவன் நடவடிக்கையே மர்மமா இருக்குங்க. திடீர்னு வரான், திடீர்னு போறான், எங்க போறான், என்ன பண்றான்னு ஒண்ணுமே தெரியலீங்க. எனக்கு என்னமோ பட்டணத்துல அவன் ஏதோ தப்பு பண்றான்னு தெரியுதுங்க. அவன் ஏன் புள்ள ஞாபகம் வச்சுக்கோ. அதனாலதான் சந்தேகமே வருதுங்க. அதோ பையனே வந்துட்டானே. உனக்கு 100 வயசுடா, இப்பதான் உன்ன பத்தி பேசிட்டு இருந்தோம். 30 வயசுலயே படாத பாட பட்டுட்டு இருக்கேன், இதுல 100 வயசு வரையா? 30 வயசுல அப்படி என்ன உனக்கு வேதனை? ஒண்ணு இல்லம்மா, எல்லாம் மல்லிகாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிற வேதனை தான். ஏன்டா கவலைப்படுற? எல்லா சொந்தங்களுக்கும் பத்திரிக்கை வச்சாச்சு, மல்லிகாவுக்கு இன்னும் 20,000 நகை எடுத்தாச்சு, பட்டு புடவை ரவிக்கு எல்லாம் போதுமான அளவுக்கு எடுத்தாச்சு, மாப்பிள்ளைக்கு 40,000 நகை பிரேஸ்லெட் எல்லாம் எடுத்தாச்சு, அப்புறம் என்னடா கவலை? அது சரி, சம்பந்தி வீட்டுல உனக்கு தங்க காப்பு போட்டிருக்கணுமே, போட்டாங்களா? உங்களுக்கு சம்பந்திங்கிற முறையில நாங்க காப்பு போடணுமே, அத மறந்துட்டீங்களே. மாமா, அதெல்லாம் என்ன ஃபார்மாலிட்டிஸ்? உங்க பாசமே பல சவரனுக்கு சமம். நந்தா, அது எப்படி? நீங்க பண்ண நல்ல காரியத்துக்கு உங்க கைக்கு காப்பு போட்டாதான் மாமாக்கு இல்ல எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். போட்டாங்கப்பா. எங்க கண்ணா அவங்க போட்ட தங்க காப்பு காணோம்? சார் சார், நிறுத்துங்க. என்னையாச்சு சார்? மயக்கம் மட்டும் விழுந்துட்டா சார். யோ, நீ போய் சோடா வாங்கிட்டு. ஓகே சார். எழுதுறா. இல்ல வராரு சார். கேக்குதா? ஹலோ, டேய் எழுந்துடா. அத கழட்டி விட்டப்பதான் தப்பிச்சுங்க வந்தேன். தப்பிச்சு வந்தியா? என்னடா சொல்ற? அது ஒண்ணு இல்லப்பா, அவங்களோட அன்பு தொலையில இருந்து தப்பிச்சு வந்தேன் சொன்னேன். அப்படியா? நான் என்னமோன்னு பயந்து போயிட்டேன்டா. சரி கண்ணு, குளிச்சிட்டு வா, தோசை சுட்டு தரேன், சூடா சாப்பிடுவ. டேய், ஒன்னதான் சொல்ற, குளிச்சிட்டு வா, தோசை சுட்டு தரேன். ஹலோ, எங்கடா? டேய் டேய் சொல்லுடா. ஏன் மறுபடியும் போறோம்? தெரியலையே. சரி சரி. வெளியெல்லாம் போயிட்டு வந்துச்சு.
வாங்க. அது வந்தங்க. ஏனுங்க என்னாச்சு? இப்பதான் வந்தா போன் வந்துச்சுன்னு வெளியே போயிருக்கான். யோ வீட்ல ஒரு இடம் விடாம சர்ச் பண்ணி கேக்குறீங்க சார். ஏனுங்க என்ன என்ன சார் இது? எதுக்காக அவன தேடுறீங்க? அவ போலீஸ் கஸ்டடில இருந்து தப்பிச்சிட்டான். என்ன பண்ணனும் தெரியலையே. என்ன சார் ஆச்சு சொல்லுங்க சார். சார் எல்லா இடத்துல தேடி பார்த்தோம் சார், அவன் எங்கேயுமே இல்ல சார். ராஸ்கல் இங்க இருந்து தப்பிச்சிட்டானா? என்ன சார் நடக்குதுங்க? தப்பிச்சிட்டான்னு சொல்றீங்க, ஒரு குற்றவாளி தேடுற மாதிரி தேடுறீங்க. என்ன சார் விஷயம் சொல்லுங்க சார். நாளைக்கு காலையில பேப்பர் படிங்க, விவரமா தெரியும். இந்த ஏரியால தான் எங்கயாவது சுத்திக்கிட்டு இருப்பான், அவனை பிடிச்சே ஆகணும். யோ வாங்கயா. ஓகே சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, இவன் என்னத்த பண்ணி தொலைச்சானோ தெரியலையே.